மீடியாடெக் ப்ராசர்லயா மொபைல் போன் வாங்கியிருக்க, அது மொபைல் ஓவரா ஹீட் ஆகுமே, பேட்டரி நிக்கவே நிக்காதே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான குறைகள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் நீங்க ஸ்னாப்டிராகன் ப்ராசர்ல வாங்கியிருந்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்னதான்ப்பா இந்த மீடியாடெக்கும் ஸ்னாப்டிராகனுக்கும் டிஃபரன்ஸ், அதுதான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மனுஷனுக்கு பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரெயின் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரு மொபைல் ஃபோனுக்கு ப்ராசஸர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸர் பெர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த மொபைல் ஃபோனில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட ப்ராசஸர் தான் இந்த மீடியாடெக் ஸ்னாப்டிராகன். இது ரெண்டுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ்? முதல்ல ஸ்னாப்டிராகன், இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ் பண்ண கம்பெனி, 1985 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க மொபைல் ஃபோனுக்கு மட்டும்தான் ப்ராசஸர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மெயினாக இவங்க மொபைல் ஃபோன்ஸில் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டும் ஹையர் எண்டு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாமே இப்போ வரைக்குமே ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரில் தான் வந்துட்டு இருக்குது. அதே இது இங்கே மீடியாடெக் ஒரு தாய்வான் பேஸ் பண்ண கம்பெனி, 1997 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க மொபைல் ஃபோனுக்கு மட்டும் இல்லை, நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்க்கு ப்ராசஸர் வந்து மேக் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன்ஸில் பட்ஜெட் செக்மெண்ட், மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் இது தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல ஃபிளாக்ஷிப் இடத்தையும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ராசஸர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்னாப்டிராகன் மீடியாடெக் இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இங்கே தான் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸே இருக்குது. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸருக்கு ஆர்கிடெக்சர், சிபியு, ஜிபியு இது மூணுமே முக்கியம். இந்த மூணுமே ஸ்னாப்டிராகன் வந்து அவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஓன் ஆர்கிடெக்சர், ஓன் சிபியு, ஓன் ஜிபியு, ஆட்ரினோ அப்படிங்கிற ஒரு ஜிபியு யூஸ் பண்ணுறாங்க, கைரோ அப்படிங்கிற ஒரு சிபியு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் இவங்களுடைய ப்ராசஸர் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இது எல்லாமே இவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதால அதோட டிசைன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, manpower increase ஆகுது, processor-உடைய cost-உம் increase ஆகுது. அதனால தான் Snapdragon processor எப்பவுமே cost அதிகமா இருக்குது. இதே இது MediaTek processor-ல அந்த architecture CPU Cortex அப்படிங்கற ஒரு CPU யூஸ் பண்றாங்க, GPU Mali அப்படிங்கற ஒரு GPU யூஸ் பண்றாங்க. இது எல்லாமே வெளியில இருந்து வாங்கி ஒரு assemble பண்ண processor-ஆ தான் MediaTek வந்து develop பண்றாங்க. இதெல்லாம்மே ARM அப்படிங்கற ஒரு company கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அவங்க வருஷத்துக்கு 1-2 architecture தான் design பண்ணுவாங்க. இந்த CPU GPU இதெல்லாம்மே design பண்ணி நிறைய brand வந்து சேல் பண்றாங்க. வெறும் மீடியாடெக் மட்டும் கிடையாது, மீடியாடெக் எக்ஸினாஸ் இந்த மாதிரி எல்லா மொபைல் ப்ராசஸர் பிராண்டுக்குமே சேல் பண்றதுனால அதிகமான சேல்ஸ், கம்மியான பிரைஸ் அப்படிங்கறதுனால சீப்பா அவங்களால கொடுக்க முடியுது. அதுவும் அந்த ஆர்கிடெக்சர் வந்து நிறைய டிசைன் பண்ணாம, ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் டெடிகேட்டட் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணாம, ஒரே ஆர்கிடெக்சரே வச்சு நிறைய ப்ராசஸருக்கு யூஸ் பண்றதுனாலையும் இவங்களால சீப்பா கொடுக்க முடியுது. இதனால தான் மீடியாடெக் ப்ராசஸருமே ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல கிடைக்குது. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம், ஏன் மீடியாடெக் ப்ராசஸர்னா ப்ராப்ளம் வருது, ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்னா ப்ராப்ளம் வரல அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராசஸருமே இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, அந்த ஆர்கிடெக்சர் சரி, அந்த சிபியூவும் சரி, அந்த ஜிபியூவும் சரி, இவங்க ஓனாக டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுனால ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ப்ராசஸர் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. அதனால் அதோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பவர் எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது, ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்குது. மீடியாடெக் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் இவங்க வாங்குற அந்த CPU சரி, அந்த GPU சரி, இத வந்து fix பண்ணனும். இது எதுவுமே இவங்க ஓனா டிசைன் பண்ணது இல்ல அப்படிங்கறதனால இத எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த ஆப்டிமைஸ் பண்றது வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்காது, முக்கியமா Snapdragon அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படினா, நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அது ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் யாரோ ஒருத்தர் கொடுத்த டிசைனில் நம்ம வீடை கட்டணும் அப்படின்னா அந்த டிசைன் வந்து நமக்கு ரொம்பவே பிடிக்கவும் செய்யாது, அது ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் இருக்காது. அதே மாதிரி தான் இவங்க எல்லாத்தையுமே வெளியில் வாங்கி அதை அந்த ஆர்கிடெக்சருக்குள்ளே அசம்பிள் பண்ணும்போது அதை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்காது, ஸ்னாப்டிராகன் அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. அதனால தான் மீடியாடெக் ப்ராசஸரில் அந்த ப்ராப்ளம் எல்லாமே ரைஸ் ஆகுது. இதனால தான் மீடியாடெக் ப்ராசஸரில் எப்போவுமே ஸ்னாப்டிராகன் அளவுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து இவங்களால பெர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ண முடியல. சேம் ப்ராசஸரா இருந்தா கூட, சேம் NM ப்ராசஸரா இருந்தா கூட, ரெண்டுமே 6NM ப்ராசஸரா இருந்தாலுமே 6NM ப்ராசஸர்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் வந்து ரொம்பவே பவர் எஃபிஷியன்சியா இருக்கும். அதே நேரத்தில் 6NM ல இருக்கக்கூடிய மீடியாடெக் ப்ராசஸருடைய பவர் எஃபிஷியன்சி ஸ்னாப்டிராகன் அளவுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்காது, அதோட பவர் யூசேஜ் வந்து அதிகமா தான் இருக்குது. இதனால தான் மீடியாடெக் ப்ராசஸர் அப்படினாலே அதிக ப்ராப்ளம்ஸ் வருது, ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் அப்படினா பெருசா ப்ராப்ளம்ஸ் எதுவும் வர்றதில்லை.
அடுத்து மீடியடெக் ப்ராசஸர் அவங்க டெவலப் பண்ணுற எல்லா ப்ராசஸருக்குமே அந்த சோர்ஸ் கோட் எந்த பிராண்டோட டைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராசஸருடைய சோர்ஸ் கோட் கொடுப்பாங்க. ஸோ பப்ளிக்காக வேறு யாருக்குமே அந்த சோர்ஸ் கோட் வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. அதே நேரத்தில் ஸ்னாப்ட்ராகன் அவங்க டெவலப் பண்ணுற எல்லா ப்ராசஸருக்கும் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடை வந்து பப்ளிக்காக வெளியிட்டிருந்தாங்க. இதனால் அந்த ப்ராசஸரில் இருக்கக்கூடிய ஓஎஸை யாராவது கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியுது. ஆனால் மீடியடெக் ப்ராசஸரில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை அந்த பிராண்டை தவிர்த்து வேறு யாருமே அதை பெருசாக கஸ்டமைஸ் பண்ண முடியறதில்ல. கடைசியாக எந்த ப்ராசஸர் அதிக சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா மீடியடெக் ப்ராசஸர் தான் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. லாஸ்ட் இயர் 2021 லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 33% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 30% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஆப்பிள் 21% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. யூனிசாக் 11% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ யூனிசாக் பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே நிறைய மொபைல் ஃபோன்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய ப்ராசஸருடைய சேல்ஸும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கப்புறம் எக்ஸினாஸ் வந்து 4% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அதிக ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே மீடியடெக் ப்ராசஸர் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலுமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் செகண்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ ஃபைனலாக இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, மீடியடெக் ப்ராசஸரில் மொபைல் ஃபோன் வாங்கலாமா இல்லை ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் மொபைல் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரொம்ப முக்கியம், ரொம்ப கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியடெக் தான் எப்போவுமே கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ மற்ற ப்ராப்ளம்ஸ்லாம் பெருசாக இல்லை, கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியடெக் ப்ராசஸரில் நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம். பட் எனக்கு எந்த ப்ராப்ளமே வரக்கூடாது, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா காசு பணம் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் டெடிகேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன்.